வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே திருப்புதல் தேர்வுகள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு தமிழ்நாடு மேல்நிலை உயர்நிலை ஆசிரியர் நலசங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாதுகாப்புடன் திருப்புதல் தேர்வு பிப்ரவரியில் நடத்துங்க என்று தமிழக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை ஆசிரியர் நலசங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக ஊடக தளங்களில் வெளியான செய்தி, பாதுகாப்புடன் திருப்புதல் தேர்வுகளை நடத்துங்க, தமிழக அரசிடம் மன்றாடும் ஆசிரியர்கள். நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இதுவரை எந்த தேர்வும் நடத்தவில்லை என்பதால் மதிப்பீடு காரணங்களுக்காக மாநில அளவில் திருப்புதல் தேர்வு நடத்த அரசு உரிய திட்டமிடுதலை மேற்கொள்ள வேண்டும் என ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தியுள்ளனர். ஸோ அதன் அடிப்படையில் கடந்த 2 கல்வியாண்டுகளில் பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு மதிப்பீடு செய்வதில் பல்வேறு குழப்பங்கள் நீடித்தது. இவ்வாண்டும் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் அறிவிக்க வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் +1 மாணவர் சேர்க்கைக்கும் +2 மாணவர்கள் உயர்கல்வி சேர்க்கைக்கும் தேர்வு மதிப்பீடு அவசியமாகி உள்ளது. நடப்பு கல்வியாண்டில் மாணவர்களுக்கு பள்ளிகளில் இதுவரை எந்தவித தேர்வும் நடத்தப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடந்த 19ஆம் தேதி துவங்க இருந்த திருப்புதல் தேர்வும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பொதுத் தேர்வு நடக்குமா என்கிற அச்சம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. பெற்றோர்கள் தரப்பில் கூறுகையில், பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு தேர்வு நடக்காத நிலையில் மாற்று ஏற்பாடுகள் குறித்து தற்போதே அரசு ஆலோசித்து முடிவு மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காங்க. கடந்த ஆண்டுகள் போல் தாமதங்கள் குழப்பங்களை தவிர்த்து மாணவர்கள் நலன் பாதுகாக்க வேண்டும் என்றனர். தமிழ்நாடு அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள் நலசங்க மாநில தணிக்கையாளர் அருளானந்தம் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, கடந்த ஆண்டுகளில் பொதுத் தேர்வு மாணவர்களின் மதிப்பெண்களை மதிப்பீடு செய்வதில் பல்வேறு சிரமங்கள் குழப்பங்கள் இருந்தன. நடப்பு கல்வியாண்டில் எவ்வித தேர்வும் இதுவரை நடத்தப்படவில்லை. 10ஆம் வகுப்பு +2 மாணவர்களுக்கு பாதுகாப்பான முறையில் தேர்வுகள் நடத்தியிருக்க வேண்டும். பிப்ரவரி மாதம் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை ஏற்படுத்தி மாநில அளவில் திருப்புதல் தேர்வுகளை கட்டாயம் நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. சூழல் காரணமாக பொதுத் தேர்வு நடத்த முடியாமல் போனால் திருப்புதல் தேர்வுகளின் மதிப்பெண்களை மதிப்பீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தான் +1 மாணவர் சேர்க்கைக்கும், அதே மாதிரி 12ஆம் வகுப்பு மாணவர்களோட மதிப்பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேவை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய நலன் கருதி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த முதல் திருப்புதல் தேர்வுகளை வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்திலாவது பள்ளிகளை திறந்து நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பரிசீலனை செய்வாங்களான்னு தெரியல. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டு இருந்தால் கல்வியாண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் நீளப்படும். இதனால் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி சேர்க்கைக்கு மேலும் போன வருடமும் அது இந்த வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா தாமதமாகும். ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. நன்றி.